ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் பிறந்தது கிபி 5, மறைந்தது கிபி 67. ஊர் தர்சு, தற்போதைய துருக்கி. தரிசன பூமி உலகின் பல பகுதிகள். தர்சேஷன் சவுல் என்றும் அழைக்கப்படும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பக்தியுள்ள யூத குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டார். யூத மத விசுவாசத்திற்கு உண்மையுள்ளவராகவும் மத ரீதியாக தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவராகவும் இருந்ததினால் அவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை வெறுத்தார். ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்ததில் ஈடுபட்ட சவுல் அவருடைய மரணத்தை சம்மதித்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை துன்புறுத்துவதற்காக அவர் ஒரு முறை தமஸ்குவுக்கு சென்றார். அவர் தமஸ்கு நகரத்தை நெருங்கிய போது ஒரு தரிசனத்தை கண்டார். ஒரு பெரிய ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவர் கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டபோது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற பதில் வந்தது. இந்த தரிசனம் அவரது வாழ்க்கையை மாற்றியது மற்றும் அவர் ஒருபோதும் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவராய் இருக்கவில்லை. உடனே அவர் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிவிக்க ஆரம்பித்தார். பவுல் புறஜாதியினருக்கு அப்போஸ்தலனாக இருந்தார். தனது வாழ்க்கையில் 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்ட அவர் அந்த பயணங்களினாலே ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் கிறிஸ்தவ சபைகளை நிறுவினார் மற்றும் விசுவாசிகளை பலப்படுத்தினார். இயேசுவே வேதத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட மீசியா என்றும் அவரை விசுவாசிப்பதன் மூலம் மட்டுமே ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் தைரியமாக பிரசங்கித்தார். அவர் யூத சடங்காச்சாரங்களை நிராகரித்து சடங்குகளால் அல்லாமல் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று கிறிஸ்தவர்களுக்கு அறிவுறுத்தினார். பவுல் பல அற்புதங்களை செய்தார். நோயுற்றவர்களை குணப்படுத்தினார் மற்றும் அசுத்த ஆவிகளை விரட்டினார். அவர் எங்கு சென்றாலும் அங்கு ஒவ்வொரு நாளும் புதிய விசுவாசிகள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். மேலும் மக்கள் விசுவாசத்தில் வளர்ந்தார்கள். தனது மிஷனரி பயணங்களின் போது அவர் பல திருச்சபைகளுக்கு மற்றும் தனிநபர்களுக்கும் எழுதிய 14 கடிதங்கள் கிறிஸ்தவ கோட்பாட்டிற்கு அடிப்படையாகிவிட்டன. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மற்ற அப்போஸ்தலர்களைப் போலவே பவுலும் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்கொண்டார். அவர் யூதர்களால் 5 முறை சாட்டையால் அடிக்கப்பட்டார். 3 முறை மிலாறுகளால் தாக்கப்பட்டார். 1 முறை கல்லெறியப்பட்டார். 3 முறை கப்பர் சேதத்தில் சிக்கினார். ஆயினும் பவுல் தனது துன்பங்களை பற்றி வெட்கப்படாமல் அவற்றை லாபமாக ஏற்றுக்கொண்டார். அவர் இறுதியாக எருசலேமுக்கு வந்தபோது யூத சடங்காச்சாரங்களுக்கு எதிராக பிரசங்கித்தார் என்று அவர் கைது செய்யப்பட்டு ரோம் நகரத்திற்கு அழைத்து செய்யப்பட்டார். அங்கேயும் அவர் அரசர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முன்பாக தைரியமாக நற்செய்தியை அறிவித்தார். கைது செய்யப்பட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஏறக்குறைய பேதுருவை சிலுவையில் அறையப்பட்ட நேரத்திலேயே பவுலின் தலையும் துண்டிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. பிரியமானவர்களே, பரம தரிசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவரே, எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் உம்முடைய பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ எனக்கு உதவி செய்யும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.